வெல்கம் டு ஜீரோ டு பெஸ்ட் சேனல். வாங்க பிகினர்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான ரெசிபி அடை தோசை செஞ்சு ஆசத்தலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அடை தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அரிசி ஒரு டம்ளர், உளுந்து ஒரு கால் டம்ளர் போதும், துவரம்பருப்பு அரை டம்ளர், பச்சைப்பயிறு அரை டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளர், மிளகாய் நான் 4 போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு 7 to 8 போட்டுக்கோங்க காரத்துக்கு. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 1 கப் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம். இதையெல்லாம் நைட்டே ஊற வச்சுருங்க, காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்கும். இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் கிரைண்டர் எடுத்தோன்னு சுத்தம் வேண்டாம், அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும் அப்படின்னா, வரமிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா பருப்பு அரிசிக்குள்ளே போட்டோன்னா வரமிளகாய் அரைப்படாது, ஸோ ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சீரகம் போட்டுக்கோங்க, அப்புறம் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது அரைட்டும். இப்போது நம்ம ஊற வச்ச அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நைட் ஊற வச்சு காலையில் ஆட்டி எடுத்துருக்கோம், இதை அப்படியே வெளியவே எடுத்து வச்சுருங்க, ஈவினிங் நம்ம தோசை சுட்டுக்கலாம். மார்னிங் டு நைட் நம்ம நல்லா கேப் கொடுத்ததுனால ஈவினிங் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கும் தோசை சுட. இப்போ அழகாக தோசை ஊற்றிக்கலாம், மெலிசாக ஊற்றலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டு கூட தோசை ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம் பிடிக்காதவங்க இப்படியே வெறும் தோசையாக கூட சாப்பிடலாம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னன்னா தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. பருப்பாக சாம்பாரா அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி தோசையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, நல்லா சாப்பிடுவாங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் அதாவது வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது பெரியவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.